அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. அன்பானவர்களே, வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறு. ஆண்டவரோடு தங்கும் ஒருவர் இறை அனுபவம் பெறுகிறார் என்று கற்பிக்கின்றது இன்றைய இறைவார்த்தை வழிபாடு. மனிதர்களாகிய நமக்கு காலமும் இடமும் நம்மை வரையறுக்கும் காரணிகளாக அமைகின்றன. இடங்களில் இறைவனின் திருமுன்னிலையில் கிடைக்கும் இடம் தூய இடமாக கருதப்படுகின்றது. அந்த இடத்தில் தங்குபவர் தான் மற்றும் மாற்றம் பெறுவதோடு மற்றவரையும் மாற்றுவதற்கான ஆற்றல் பெறுகிறார். ஆண்டவரின் இல்லம் பற்றிய நம் புரிதலை எண்ணியவாறு இத்திருப்பலியில் பங்கேற்போம். மேலும் தனிப்பட்ட விதமாக பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்போம் லூர்தஸ் சிபிஎஸ்ஏ அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், அன்னையின் பரிந்துரையினால் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேற வேண்டுமெனவும், இறை அழைத்தல் பெருக வேண்டுமெனவும், ஜஸ்டின் சேவியர் வின்சி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடைபெற வேண்டியும், பணி உயர்வு கிடைக்கவும், ஆண்டனி பிரின்ஸ் அன்னம்மாள் அன்னைக்கு நன்றியாகவும், குழந்தை வரன் வேண்டியும், க்ளோதியா ஜோன்ஸ் சில்வியானா டெல்ஃபின் வெரோனிகா லூர்த அன்னைக்கு நன்றியாகவும், உடல் உள்ள நனுக்காகவும், விவேக் செல்வகுமார் ஜெனித் மேரி திருமணம் சிறப்பாக நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், சிஸ்டர் மேரி விர்ஜினியா ஆண்மலைப்பாற்றிக்காகவும்,
சின்னப்பன், சவரியம்மாள், பிலிப், சலேத் மேரி, சூசை மரி இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், அந்தோனி முத்து ஆண்மலை பாட்டிக்காகவும், குழந்தைசாமி ஆண்மலை பாட்டிக்காகவும், சார்லஸ், நேகா, பாத்திமா அன்னைக்கு நன்றியாகவும், பெரியநாயகம் ஆண்மலை பாட்டிக்காகவும், ஆரத்தி சந்திரமௌலி, குமார் சந்திரமௌலி குடும்ப ஒற்றுமைக்காகவும் இணைந்து இவர்கள் வாழவும், அருண் கலாமிநாதன் திருமணம் நடைபெறவும் விரைவில் பணி இடமாற்றம் கிடைக்க வேண்டும் எனவும், ஆரத்தி சந்திரமௌலி மன மகிழ்ச்சியுடன் வாழவும் நல்ல வேலை கிடைக்கவும், காபிரியேல் குடும்பம் அன்னைக்கு நன்றி அறிதலாகவும், பௌத்திரா நல்ல வரன் அமையவும் விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், அருண் காபிரியேல் நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், நட்டானியேல் குடும்பம் அன்னைக்கு நன்றி அறிதலாகவும், வேளாங்கண்ணி ஆம்ஸ்ட்ராங் மேரி ஜோஸ்வின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கிறிஸ்து அந்துவான் டெனிஸ் மேரி குடும்ப நலனுக்காகவும் சுகப்பிரசவமாக வேண்டியும், தொழில் முன்னேற்றத்துக்காகவும் வேலை கிடைக்க வேண்டும் எனவும், புஷ்பா ரவி குடும்பத்திற்கு அன்னை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்துவான் ஆண்மலை பாட்டிக்காகவும், கிறிஸ்டல் வெரோனிக் ஆண்ட்ரியா மோனிக் நல்ல உடல்நலத்திற்காகவும் இறை ஆசிர் வேண்டியும், மேரி லூயிஸ் தாமஸ் வில்லியம் தாமஸ் அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், ஜேம்ஸ் வில்லியம் மதுரை மேரி ஆரோக்கிய லூர்துராஜ் மேரி இமாக்குலேட் குடும்ப நலனுக்காகவும், ஜோஷியபா ஜெனீஷ் ஜான் பிரிட்டோ உடல் நலத்திற்காகவும் வாகனம் நல்ல முறையில் இயங்கவும், சூசேராஜ் ஜோஸ்வின் ஷபீனா மேரி குடும்ப நலனுக்காகவும், லூர்து இன்ஃபென்டா லூர்து லிஜோ உடல் நலத்திற்காகவும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் எனவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். எழுந்து நிற்போம். இத்திருப்பலியிலே நல்ல மனதுடன் பங்கேற்று இறை ஆசீர்வாதை பெறுவதற்கு முன்னால் நாம் செய்த பாவங்களை எல்லாம் கடவுள் முன் ஒப்புக்கொண்டு மன்னிக்குமாறு மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றிலை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்தருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்த வேண்டும் என்ற உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தியோனின் தாக்குதல் அனைத்திலுமிருந்து தோல்வி வர செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே நான் தூய்மையாவே, நீரே என்னை கழுவனாலும் உரை பணிதனிலும் நெம்மையாவே. இறைவா உனது இறக்க பெருக்கத்திற்கேற்ப மேலிறக்கம் கொள்வே. ஈசோ புள்ளினால் என் மேல் பிழைப்பேன்,
ஆண்டவரே நான் தூய்மையாவேன் நீரே என்னை கழுவுவானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன் மேல் தெளிப்பேன் ஆண்டவரே நான் தூய்மையாவேன் நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவேன் பிதாவும் சுதனும் தூய ஆவியும் சுதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கரணை கொண்டாடத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் இருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நல் மனதோடு அமைதி உண்டாகுவேன் புகழ்கின்றோம் யாவும் மயில் வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றி படுத்துகின்றோம் உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரு மகனாக உதித்த ஆண்டவரே சுக்ரிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திரும் செம்மறியே தந்தையினின்று எரிந்தென்றுமாக உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரின் நீரெம்பீது இறங்குவேன் உலகின் பாவம் போக்குபவரின் எங்கள் மஞ்சாட்டை ஏற்றுவேன் தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரின் நீரெம்பீது இறங்குவேன் ஏனிலேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூகியவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே, உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அருள்வீராக.
உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் இல்லத்தில் படுத்திருந்த தன்னை அழைத்த ஆண்டவராகிய கடவுளின் குரலுக்கு செவி கொடுக்கின்றார் இளவல் சாமுவேல். பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று தன்னை சரணாகதி ஆக்கியவரின் வார்த்தைகளை தரையில் விழாமல் பார்த்து கொள்கிறார் கடவுள். அவரின் திருவுளம் நிறைவேற்றுபவர்களுக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார் என கற்பிக்கிறது முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்து கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தார். அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றே. அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளி கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தினின்று என்னை தூக்கிடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார்.
என் காலடிகளை அவர் உறுதிப்படுத்தினார். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றே. திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது. என் நீதியை நீ நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடி கொண்டு இருக்கவில்லை. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரேதோ வருகின்றே. இரண்டாம் வாசகம் முன்னுரை. கொரிந்து நகர திரு அவையில் நிலவிய பரத்தமை என்னும் பாலியல் பிறழ்வு பற்றி அறிவுறுத்துகின்ற பவுல், பரத்தமை என்பது ஒருவர் தம் சொந்த உடலுக்கு எதிராக செய்யும் பாவம் என்பதை சுட்டிக்காட்டி, உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என அவர்களுக்கு நினைவூட்டுகின்றார். இன்றைய இரண்டாம் வாசகத்தில், உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் உம்மையும் உயிர்த்தெழ செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றிணைந்திருக்கிறார். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோயில் என தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவரல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, Hallelujah, Hallelujah.
கருவது அருள் பொழிவு பெற்றவரை கண்டோ அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டனர் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெசியாவை கண்டோம் என்றார் மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேஃபா எனப்படுவாய் என்றார் கேஃபா என்றால் பாறை என்பது பொருள் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த நாட்களிலே நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவிற்கு அடுத்ததாக வரக்கூடிய பொது காலம் என்ற திருவழிபாட்டு ஆண்டின் பொது காலத்தை சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக கடவுள் தன் மகன் வழியாக தம்மை வெளிப்படுத்திய உண்மைகளை இறை வார்த்தையின் ஒளியிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நற்செய்தியிலே இதனுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் இயேசு யார் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம் இயேசு ஆண்டவர் முதன் முதலாக செம்மறி என்று யோவானால் சுட்டிக்காட்டப்படுகின்றார் பல நேரங்களிலே நாம் இந்த 5 விரல்கள் கொண்டிருக்கின்ற இந்த கை கரங்களிலே இந்த 5 விரல்களும் மிக முக்கியமான ஒன்று தனித்தனி சிறப்புமிக்க பணிகளை செய்கின்ற ஒன்று அதிலே ஒரு விரல்தான் ஆள்காட்டி விரல் பல நேரங்களிலே நாம் என்ன செய்கின்றோம் இதை பிறருக்கு குற்றம் சாட்ட பயன்படுத்துகின்றோம் பிறர் மேல் பழி சுமத்த பயன்படுத்துகின்றோம் காட்டி கொடுக்க பயன்படுத்துகின்றோம் இவன்தான் என்று இனம் பிரித்து காட்டக்கூடிய வகையிலே நாம் தவறான தீய வழிகளிலே பயன்படுத்துகின்றோம் ஆனால் திருமுழுக்கு யோவான் ஆண்டவரை சுட்டி காட்ட பயன்படுத்துகின்றார் அவர் எவ்வாறு சுட்டி காட்டினார் என்று சொன்னால்
இதோ இறைவனின் செம்மறி என்று ஆண்டவரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அதன் பிறகு சீடர்கள் என்ன செய்கின்றார்கள்? ரபி என்று அவரை அழைக்கின்றார்கள். எனவே இயேசு ஆண்டவர் ரபி என்று அழைக்கப்படுகின்றார். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு என்னோடு வந்து தங்குங்கள் என்று அவரிடம் சொல்கின்றார். தங்கிய பிறகு அவர்கள் மற்ற சீடர்களுக்கு சென்று நாங்கள் ஆண்டவரை கண்டோம், மெஸ்ஸியாவை கண்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக இயேசு மெஸ்ஸியா என்று இங்கே புரிந்து கொள்ளப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு புரிதலை மட்டும் இன்றைக்கு நாம் நம்முடைய மறைவுரை சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி என்ற அந்த ஒரு அடையாளப்படுத்துகின்ற திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு மைய கருத்தாக வருகின்றன. இதை எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளலாம் என்பதை நாம் இப்பொழுது சிந்திக்குவோம். முதலிலே பாருங்கள், செம்மறி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதற்கு முதன் முதலாக விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு நிகழ்வு தொடக்க நூல் 22 அதிகாரம். இந்த 22 அதிகாரம் அன்புக்குரியவர்களே உள்ளத்தை நெகிழ வைக்கின்ற ஒரு உதாரணம். என்ன நடக்கிறது அங்கே? ஆபிரகாம் இந்த உலக மக்கள் எல்லோருக்குமாக தந்தையாக இருப்பார், அவருடைய சந்ததியை மணலை போன்று வானத்து விண்மீன்களை போன்று பெருக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார், வாக்கு கொடுத்தார். இப்பொழுது வாக்களிக்கப்பட்டு பிறந்த மனித ஒரு குழந்தை ஈசாக்கு, அந்த ஈசாக்கு என்ற ஒரு குழந்தையையே ஆண்டவர் இப்பொழுது பலியாக கேட்கின்றார். எனக்காக நீ பலியிட வேண்டும் என்று கேட்கின்றார். ஆபிரகாம் தயங்கவில்லை. மனதில் எவ்வளவு வேதனையை அவர் சுமந்து கொண்டு தன்னுடைய மகன் மேல் விறகு கட்டையை கட்டி சுமத்தி அவரை இப்பொழுது மலைக்கு இட்டு செல்கின்றார் பலியிடுவதற்காக. அப்பொழுது அந்த மகன் கேட்கின்றான், அப்பா எல்லாம் இருக்கிறது, பலிப்பொருள் எங்கே? பலிப்பொருள் எங்கே என்று கேட்கின்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஒரு இடி தாங்கிய ஒரு உள்ளமாக உருகி இருக்க வேண்டும், அழுது இருக்க வேண்டும் என்று சற்று நினைத்து பார்க்க வேண்டும். இருந்தபொழுதும் ஆபிரகாம் சொல்கின்றார், மகனே கடவுள் நமக்கு கொடுப்பார், கடவுள் நமக்கு கொடுப்பார் என்ற வார்த்தைகளோடு இருவரும் நடக்கின்றார்கள். இறுதியாக என்னாயிற்று? கடவுள் அவருடைய விசுவாசத்திற்கு வெகுமதியை கொடுத்தார். அவருடைய சந்ததியை அவர் வாக்கு கொடுத்த விதத்திலே இன்றைக்கு பெருக்கி அவர் உலகமெல்லாம் ஆபிரகாமின் பெயரை விளங்கச் செய்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, செம்மறி அங்கே அவர்கள் இந்த சூழலிலே ஈசாக்கு காப்பாற்றப்பட்ட வேளையிலே அங்கே இருக்கின்ற செம்மறி ஆடு அவர்களுக்கு பலிப்பொருளாக இருக்கிறது. அங்கே அவர்கள் பலி ஒப்பு கொடுத்தார்கள். அந்த செம்மறி இறைவனுக்கு ஏற்றதாக பலிப்பொருளாக பலியாக அமைந்தது. அன்புக்குரியவர்களே, யார் இந்த செம்மறி? கடவுள் நமக்கு கொடுப்பார். கடவுள் நமக்கு கொடுத்த செம்மறிதான் ஆண்டவர் இயேசு. ஈசாக்குக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் நிறைய ஒற்றுமைகளை நாம் பார்க்கலாம். ஈசாக்கு ஒரே மகன், ஆபிரகாமுக்கு ஒரே மகனாக இருந்தார். தந்தை கடவுளுக்கு ஒரே மகன் ஆண்டவர் இயேசு. ஈசாக்கு என்பவன் வழியாகத்தான் ஆபிரகாமின் குலம் சந்ததி என்பது பெருகியது, பலுகியது. ஆண்டவர் இயேசு என்ற ஒருவர் வழியாகத்தான் இந்த உலக மக்கள் அனைவருமாக மீட்பை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஈசாக்கு என்பவன் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். ஒருவேளை அவரை கட்டி அந்த விறகுகள் மேல் கிடத்திய பொழுது ஈசாக்கு தப்பித்து சென்றிருக்கலாம், ஓடியிருக்கலாம், அலறி இருக்கலாம், வேண்டாம் என்று கதறி இருக்கலாம். ஆனால் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவன் அப்படியே அந்த விறகு கட்டையின் மேல் படுத்திருந்தானே. அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து செல்கின்ற பொழுது, சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது அவர் தப்பித்திருக்கலாம், வேண்டாம் என்று அவர் மறுத்திருக்கலாம், விலகி இருக்கலாம், ஓடி இருக்கலாம். இல்லை, இறுதி வரைக்கும் அவர் சிலுவையை சுமந்து சென்றார். ஈசாக்கு தான் எரிக்கப்பட இருக்கின்ற அந்த விறகு கட்டையை தானே சுமந்து கொண்டு சென்றார். ஆண்டவர் இயேசு
தான் பலியாகுவதற்கான அந்த சிலுவையை தானே சுமந்து கொண்டார். இறுதியாக ஈசாக்கு இப்படி கீழ்ப்படிந்து இருந்ததனால் தனது வாழ்வை மீண்டுமாக பெற்றுக்கொண்டார். அவர் இறக்கவில்லை, வாழ்வு பெற்றார், உயிர் பெற்றார். அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அவர் இறந்தாலும் இறப்பிலேயே அவர் உயிர் பெற்றவராக, உயிர்த்த ஆண்டவராக இன்றைக்கும் வாழ்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, செம்மறி என்ற அந்த வார்த்தை ஆண்டவர் இயேசுவுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு அடையாளமான அங்கீகாரமாக அமைகிறது. இந்த செம்மறியை தான் திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகின்றார். இதோ கடவுளின் செம்மறி என்று அவர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவரை சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, செம்மறி என்பதற்கு மூன்று நிலைகளிலே நாம் முதலிலே பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்தின் அடிப்படையிலே முதலிலே செம்மறி என்பது ஒரு பலிப்பொருளாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், யூதர்களுடைய பழக்கப்படி, அதுவும் குறிப்பாக எருசலேம் ஆலயத்திலே, முன்னரே சொல்லியிருக்கின்றேன், யூதர்களுக்கு வேறு எங்கேயும் ஆலயம் கிடையாது. எல்லா இடங்களிலும் செபக்கூடம்தான் அவர்களுக்கு உண்டு. அந்த செபக்கூடத்திலே ஓய்வு நாளில் ஒன்றாக கூடுவார்கள், ஜெபிப்பார்கள், இறை வார்த்தையை வாசித்து அதை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களோடு இருக்கின்ற அந்த ஐக்கியத்தையும் உறவையும் அவர்கள் வளர்த்து கொள்வார்கள். இன்றைக்கும் அப்படித்தான். எங்கேயும் அவர்களுக்கு ஆலயம் கிடையாது. ஒரே ஒரு ஆலயம்தான், எருசலேமில் இருக்கின்ற அந்த எருசலேம் ஆலயம்தான் அவர்களுக்கு உண்டு. இன்றைக்கு அந்த ஆலயம் இல்லை என்று சொன்னாலும் எஞ்சி இருக்கின்ற அந்த வெஸ்டர்ன் வால் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே சென்று இன்றைக்கும் வேண்டிக் கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்திலே என்ன செய்ய வேண்டும்? எண்ணிக்கை நூல் ஆகமத்திலே நாம் பார்க்கின்றோம். இதனுடைய வழிமுறைகள் எல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. என்ன அங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, டாமிட் என்ற ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். அப்படி என்று சொன்னால், அந்த ஆலயத்திலே பிளாக் ஆல்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த பீடத்திலே இரண்டு முறை செம்மறியை பலியிட வேண்டும். ஒரு வயது நிரம்பிய செம்மறியாக இருக்க வேண்டும். தூய்மையான, மாசற்ற, மறுவற்ற ஒரு செம்மறியாக இருக்க வேண்டும். காலையில் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையுமான இரண்டு முறை அவர்கள் இந்த செம்மறியை வெட்டி பலியாக கொடுக்க வேண்டும். அதோடு சேர்ந்து பல பொருட்கள், அப்பங்கள், இவைகளை எல்லாம் கொடுப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இதை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதை ஆண்டவர் இயேசுவோடு சேர்த்து பொருத்தி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு திருப்பலியிலே பலியாகின்றார், செம்மறியாகின்றார். இதோ இறைவனின் செம்மறி என்று ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றார். உங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்த பலியான செம்மறி இவர் என்று சொல்லப்படுகின்றார். எவ்வாறு டாமிட் அந்த யூத மக்களுக்கு அந்த செம்மறியானது காலையிலும் மாலையிலும் இரண்டு முறையாக வெட்டப்பட்டு பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதோ, அவ்வாறே ஆண்டவர் இயேசு அந்த கல்வாரி பலியினுடைய புது பிறப்பாக ஒவ்வொரு நாளும் திருப்பீடங்களிலே, எத்தனையோ இடங்களிலே, லட்சக்கணக்கான இடங்களிலே பலியாகி கொண்டிருக்கின்றார். எனவே இவர் செம்மறி. இந்த கல்வாரி பலியை தினமும் நாமும் கொண்டாடி இதோ இறைவனின் செம்மறி என்று நாம் நினைவு கூறுகின்றோமே, இதுதான் இயேசு செம்மறியாக இருக்கின்றார் என்பதனுடைய முதல் பொருளாகும். இரண்டாவதாக பாருங்கள், யோவான் என்ன சொல்கிறார்? இதோ இறைவனின் செம்மறி. அடுத்த வார்த்தைகளை பாருங்கள், உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இதைத்தான் ஒவ்வொரு முறையும் நற்கருணையை உயர்த்தி காட்டி அந்த திருப்பலியை ஆற்றுகின்ற குருவானவர் சொல்கின்றார், இதோ இறைவனின் செம்மறி. அடுத்த வார்த்தைகள், உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இது எவ்வாறு என்று சொன்னால், எண்ணிக்கை ஆகமம் 6:11-12 இந்த இரண்டு வசனங்களிலே நாம் இதை படிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, முதலிலே பாருங்கள், ஒரு செம்மறி என்று சொல்லக்கூடியது கடவுளுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஏன் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இரண்டு செம்மறிகளை அங்கே கொண்டு வர வேண்டும். ஒரு செம்மறியை பாவ பரிகார பலியாகவும் இன்னொரு செம்மறியை எரி பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவ பரிகார பலி என்று சொல்வது, அந்த செம்மறியின் மேல் தனது வலக்கரத்தை வைத்து குருவானவர், அந்த யூத குரு என்ன சொல்கிறார்,
இந்த உலகத்தின் மக்களின் பாவங்கள், இந்த காணிக்கை கொடுக்கின்ற வீரருடைய குடும்பங்களின் பாவங்கள் அனைத்தையும் இந்த செம்மறியின் மேல் ஏற்றுகிறேன் என்று சொல்வார். பிறகு அந்த செம்மறியை அவர்கள் அடித்து பலியாக ஒப்பு கொடுப்பார்கள். எனவே இந்த செம்மறி எல்லோருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொள்கின்ற விதமாக இந்த செம்மறியானது அடிக்கப்படுகிறது, அந்த இரத்தமானது சிந்தப்படுகிறது. இவ்வாறு இந்த செம்மறி மற்றவருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட வகையிலே அது இறக்கிறது, பலியாக்கப்படுகிறது. இதைத்தான் ஆங்கில வார்த்தை ஸ்கேப் கோட் என்று சொல்கிறோம். அப்படி என்றால் எல்லோரும் நாம் பாவம் செய்தோம், நாம் தப்பித்துக் கொள்வோம், ஆனால் பாவமே அறியாத அந்த செம்மறி எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொள்கின்றதாக இருக்கிறது. எனவே தான் எபிரேயருக்கு எழுதிய கடிதத்திலே அதனுடைய ஆசிரியர் சொல்கின்றார், எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் இயேசு நம்மை போல இருந்தார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் ஆண்டவர் நம்மை போல இருந்தார் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த செம்மறி என்பது பாவங்களை போக்குகின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது, பாவத்திற்கு கழுவாயாக இருக்கிறது. இந்த பாவம் போக்குகின்ற பலியை அங்கே ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவும் எந்த ஒரு பாவமும் அறியாத மாசற்ற செம்மறியாக இருக்கின்றார். அவர் என்ன செய்கின்றார்? நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கின்றார். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கின்ற அவர் நமக்காக பலியாகின்றார். எனவே இந்த செம்மறியாக ஆண்டவர் இயேசுக்கின்றார் என்பதை நாம் இரண்டாவதாக பாவ பரிகார பலியாக உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியாக புரிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக பாருங்கள், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்படுகின்றோம் நாம் பேறு பெற்றோர். செம்மறியின் விருந்து, இது எந்தனுடைய விருந்தாக இருக்கிறது என்று பாருங்கள், பாஸ்கா விருந்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. பாஸ்கா என்றால் கடத்தல் என்று பொருள். கடத்தல் என்று சொன்னால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடந்து செல்வது. இது எதை குறிக்கிறது? விடுதலை பயண நூலிலே இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வந்த ஒரு நிகழ்வை குறிக்கிறது. இது அவருடைய அனுபவமாக மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அமைகிறது. ஆண்டவர் இயேசுவும் அதே போன்று நம்மை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நம்மை கொண்டு வந்தவராக இருக்கின்றார். அடிமை நிலையிலிருந்து நம்மை வாழ்வு நிலைக்கு கொண்டு வந்தவராக இருக்கின்றார். அடிமை என்ற அந்த பாவத்தின் நிலையிலிருந்து நம்மை மீட்ட அருள் நிலைக்கு கொண்டு வந்தவராக இருக்கின்றார். எனவே தான் அன்றைக்கு அந்த செம்மறியானது அடிக்கப்பட்டு ஒரு வயது உடைய ஒரு ஆட்டை அவர்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டை அவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்கள் அடித்து அதனுடைய இரத்தத்தை வாயில் நிலைகளிலே தடவ வேண்டும், பூச வேண்டும். ஆண்டவருடைய தூதர் இரவு வேளையிலே அவர் வருவார். அவ்வாறு வருகின்ற பொழுது எந்தெந்த வீடுகளிலே இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளை அவர் தாண்டி செல்வார். எந்தெந்த வீடுகளிலே இரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டினுடைய தலைமகனை அவர் அழித்தொழிப்பார். இதுதான் அந்த நிகழ்வின் ஒரு அடையாளமாக இருந்தது. இந்த நிகழ்வினுடைய அடையாளமாகத்தான் ஆண்டவர் இயேசு தனது இரத்தத்தை சிந்தி யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இரத்தத்தை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் மீட்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த பழைய பாஸ்காவினுடைய செம்மறி ஆடாக புதிய பாஸ்காவிலே ஆண்டவர் இயேசு செம்மறியாக இருக்கின்றார். அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய இறப்பினால் நாம் வாழ்வடைந்திருக்கின்றோம். அவர் நமக்காக இறந்ததினால் நாம் பாவ மன்னிப்பையும் பாவ பொறுத்தலையும் பெற்றிருக்கின்றோம் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு செம்மறியாக இன்றைக்கு அடையாளப்படுத்தப்படுகின்றார். இந்த ஆண்டவர் கடவுள் கொடுத்த செம்மறியாக இருக்கின்றார். இந்த செம்மறி நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம்முடைய வாழ்விற்காக தனது உயிரையே கொடுத்த ஒரு செம்மறியாக இருக்கின்றார். இந்த செம்மறியினுடைய அனுபவத்தை தான் அன்புக்குரியவர்களே நாம் பெற வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியிலே நமக்கு இறைவன் அழைப்பை கொடுக்கின்றார். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு என்ன வேண்டும்? ரபி, நீர் எங்கே இருக்கின்றீர்? எங்கே தங்கி இருக்கின்றீர்? வந்து பாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். அவர்கள் சென்றார்கள், அவரோடு தங்கினார்கள், அவருடைய அனுபவம் பெற்றார்கள், அனைவரையும் அவரிடம் அழைத்து வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் நாம் இந்த ஒரு அழைப்பைத்தான் பெற்றுக்கொள்கிறோம். வந்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள், என்னோடு இருங்கள்,
என்ற ஒரு அனுபவ அழைப்பை பெறுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை நற்கருணையாக நம்முடைய உள்ளத்திலே வாங்குகின்றோமே, இந்த அனுபவத்தை பெறுகின்ற ஒரு உச்சமான ஒரு அடையாளம் தான் நற்கருணையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு அழைப்பை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். வந்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள், என்னோடு இருங்கள், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அன்றைக்கு சீடர்கள் ஆண்டவரோடு சென்றார்கள், அவரை பின்பற்றிய சென்றார்கள், அவருடைய அனுபவத்தை பெற்றார்கள். அவருடைய அனுபவத்தின் அடிப்படையிலே அன்புக்குரியவர்களே, அவர்கள் மற்றவர்களையும் அழைத்து வந்தார்கள். இந்த ஒரு அனுபவத்தை இந்த திருப்பலியில் நாமும் பெற்றுக்கொள்வோம். இறைவனை நம்பிக்கையோடு உள்ளத்திலே வாங்குவோம். இறைவனுடைய அனுபவம் பெற்றவர்களாக வாழ இறையருள் வேண்டி, இறைவனுடைய செம்மறியின் அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியராய் உஞ்சாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய பாவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் போய் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியோரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலே நோயிற்பை நிலை வாழ்வை உறுதியுடனே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன், மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறைவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். பின்வரும் மன்றாட்டுகளுக்கு பின் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் கூறவும். இறைவா, இளவல் சாமுவேலுக்கு உன் குரலை அடையாளம் காட்டிய ஏலி போல பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் தங்களின் பிள்ளைகளுக்கு உன் குரலை அடையாளம் காண கற்றுக் கொடுக்கும் ஞானத்தை வரமருள உம்மையின் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எங்கள் உடல் உம் ஆலயம் என்பதை உணர்ந்து அதை பேணி பராமரிக்கவும், இந்த உடலின் செயல்கள் வழியாக உம் திருமகன் கிறிஸ்துவுக்கு சாட்சி அளிக்கும் நற்செயல்களை செய்ய வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் வாழ்வின் இலக்கு குறிக்கோள் திட்டம் தீர்மானம் அனைத்தையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். உம்முடைய நோக்கத்தின் அடிப்படையில் இவை அமைந்து எங்களுடைய தனிநபர் குடும்பம் மற்றும் சமூக வாழ்வு உம்மை நோக்கியே எங்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, திருமணம் துறவரம் தொழில் குடும்பம் என்று தங்களுடைய வாழ்வின் போக்கை தெரிவு செய்யும் நிலையில் இருக்கும் எம் குடும்ப இளவல்கள் மனத்தெளிவோடு தங்கள் இலக்கை தெரிவு செய்யவும், தெரிந்து கொண்ட இலக்கை நோக்கி மன உறுதியோடு முன்னேற்றம் காணவும் வரமருள
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தேவைகளுக்காகவும் திருச்சபையின் தேவைக்காகவும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணமான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மலர்கள் கொண்டு வந்தேன் கனிவாயே செடுவா, கரையுள்ள இதை எங்கள் அர்ப்பணித்தேன் காயங்கள் ஆற்றிடுவான். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன் கனிவாயே செடுவான், கரையுள்ள இதை எங்கள் அர்ப்பணித்தேன் காயங்கள் ஆற்றிடுவான். உடலும் குருதியும் பலியும் மலரும் புன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய், உடலும் குருதியும் பலியும் மலரும் புன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதம் கலந்திடும் பலியினை, அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் மனிதன் கலந்திடும் பலியினை, தெய்வ நிலையாய் மாற்றிடுமே, தெய்வ நிலையாய் மாற்றிடுமே. காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தேன் கனிவாயேற்றிடுவாயங்கள் அர்ப்பணித்தேன் காயங்கள் ஆற்றிடுவா. சித்தோட்டோர் உயர்ந்திடவே என்னுடல் உழைப்பினை தந்து வந்தேன், வாழ்வினை இழந்தோர் வல பெறவே குருதி சிந்து முனம்பை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்லையாகிய தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். தமது பெயரின் போஷிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேறப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்முறை நினைவுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். தவறழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாயிலிருந்து பிறக்க திருவலமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து
நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. தூயவ 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. புன்னதங்களிலே போசங்கால் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம்பு வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. உமது உயிர்ப்பினையும் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து ஒரே குடும்பமாய் பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணகத்தில் நிறைவேறுக, நீங்கள் அன்றாட உணவை வீழ்ச்சி எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பெற்றுக்கொள்வோம். பாவம் போகும் இறைவனின் செம்மறியே கம்பையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இறக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். இதய தெய்வமின் இனிய என் தேவா உயிரின் பூற்றின் உணர்வில் புறையவாம் இதய தெய்வமின் இனிய என் தேவா ஏங்கினே நெஞ்சம் ஏங்கினே தாகத்தில் உள்ளம் வாடினே உன்னருளால் ஆசீரால் நிறைத்திடுமே உன்னருளால் ஆசீரால் நிறைத்திடுமே
உயிரின் தோற்றை உணர்வில் நுறையவா இதய தெய்வமே இனிய என் தேவா. ஒளி வழி ஜீவன் நீரன்றோ கும்போ ஒரு வாக்கும் சுகமன்றோ. ஒளி வழி ஜீவன் நீரன்றோ ஒவ்வொரு வாக்கும் சுகமன்றோ. இதய கூட்டினுள் இன்பம் சேர்த்திடம் துன்ப நேரத்தில் துணையாய் நடந்திடம். நடந்திடும் வாழ்வின் வசந்தமே வருவாயினில் உள்ளம் தங்கிட வருவாயினில். வாழ்வின் வசந்தமே வருவாயினில் உள்ளம் தங்கிட வருவாயினில். உயிரின் தோற்றின் உணர்வில் உறையவா இதய தெய்வமே இனிய என் தேவா. அறிவிப்புகள். இந்த வார திருவழிபாட்டு முக்கிய நிகழ்வுகள். இன்று ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பொது காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை. 20ஆம் தேதி புதன்கிழமை புனித ஃபபியான் திருத்தந்தை மறைசாட்சியருடைய நினைவு நாள். புனித செபஸ்தியார் மறைசாட்சியருடைய நினைவு நாள். 21ஆம் தேதி புனித ஆக்னேஸ் கன்னி மறைசாட்சியருடைய நினைவு நாள். 22ஆம் தேதி புனித வின்சென்ட் திருத்தொண்டர் மறைசாட்சியருடைய நினைவு நாள். திருமண அறிவிப்பு. ரெட்டியார்பாளையம் பங்கு உழவர்கரையில் வசிக்கின்ற விக்டர் மரியா இவருடைய மகன் நவீன்ராஜுக்கும், வில்லியனூர் பங்கு சின்னப்பராஜ் ஆரோக்கிய மரி ரெய்மண்ட் இவருடைய மகள் சோஃபியாவுக்கும் திருமணமாக இருக்கிறபடியால் இது முதல் அறிக்கை. வில்லியனூர் பங்கு கொம்பாக்கத்தில் வசிக்கின்ற சாம்சன் ராஜ் பிரிஜித் மேரி என்கிற மீனாட்சி இவருடைய மகன் புனிதராஜுக்கும், வில்லியனூர் பங்கு உத்தரவாணிப்பேட்டை வசிக்கின்ற பாஸ்கர் லட்சுமி இவருடைய மகள் ஸ்ரீ காயத்ரிக்கும் திருமணமாக இருக்கிறபடியால் இது முதல் அறிக்கை. அரியூர் வில்லியனூர் பங்கு சவரிமுத்து விமலா இவருடைய மகன் அந்தோனி ராஜுக்கும், தெளி பங்கு பிரான்சிஸ் லில்லி ஜோஸ்மின் இவருடைய மகள் ஜெரோம் பிரியாவுக்கும் திருமணமாக இருக்கிறபடியால் இதுவும் முதல் அறிக்கை. இந்த திருமண அறிக்கைகளில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது உங்களுடைய கடமை. இந்த திருமண தம்பதியர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்பதும் நமது கடமை. பிறகு நம்முடைய குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் காலண்டர் கண்டிப்பாக கிடைத்திருக்க வேண்டும். அப்படி கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய அன்பிய பொறுப்பாளரிடம் தயவுசெய்து நீங்கள் சென்று பெற்றுக்கொள்ளுங்கள். என்னிடம் வந்து காலண்டர் கேட்கின்றவர்கள் உங்களுடைய குடும்ப அட்டையை தயவுசெய்து கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நீண்ட நாட்களாக சந்தா என்பதெல்லாம் கொடுக்காமல் இருந்தால் உடனடியாக அன்பிய பொறுப்பாளர்களிடம் உங்களுடைய சந்தாவை செலுத்தி விடுங்கள். என்னிடம் வந்தால் கண்டிப்பாக சந்தா செலுத்திவிட்டு நீங்கள் காலண்டர் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஆலய வளாகத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு சில நடைமுறை ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும். இன்னும் கொரோனா கட்டுப்பாட்டு நிபந்தனைகள் உண்டு. எனவே ஆங்காங்கே நின்று கும்பகும்பலாக பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். தயவுசெய்து நீங்கள் ஜெபித்துவிட்டு வீட்டிற்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு முகக்கவசம் என்பது அவசியம், குழந்தைகளுக்கும் அவசியம். இந்த பொங்கல் விழாக்களை எல்லாம் பார்த்துவிட்டு நிறைய பேர் கேட்டாங்களாம், என்ன உங்கள் ஊரில் மாஸ்க்ன்றதே இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம். பரவாயில்ல, விழாவில் ஓகே, பொங்கல் எப்படி சாப்பிட்றது, மாஸ்கோடு சாப்பிட முடியாது, அதனால் பொங்கல் கொண்டாடணும். ஆனால் அதோடு நின்னணும், அதன் பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், வெவ்வேறு விதமாக பல்வேறு நோய் நொடிகள் வருவதாக நாம் கேள்விப்படுகின்றோம். அதேபோன்று இந்த மாஸ்க், இதெல்லாம் பொது நன்மைக்காக சொல்கிறேன், இந்த மாஸ்க் போடுகின்றவர்கள் ஒரே மாஸ்க்கை 9 நாளும் போட்டுருக்கக்கூடாது. அதில் வர கிருமியை உனக்கு அடுத்த ஒரு நோயை உண்டாக்கிவிடும். ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக மாஸ்க் போட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள், தொடர்ச்சியாக போடுகின்றவர்கள் தயவுசெய்து அதை சுத்தம் செய்து போடுகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காரணம்,
அதன் வழியாக நாமளே பிறருக்கு நோய் நொடிகளை நாம் பரப்புகின்ற ஒரு ஆளாக ஏஜென்ட்டாக மாறிடும். தயவுசெய்து கருத்தில் கொள்ளுங்கள். பிறகு திங்கட்கிழமையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பள்ளிகள் ஆரம்பமாகிறது என்று அரசு அறிவித்திருக்கிறது. புதுச்சேரி அரசு முன்னமே அறிவித்திருக்கிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் அண்டாமல் மிக சிறப்பான பத்திரமாக உடல் உள்ள நலத்துடன் இந்த ஆண்டு முழுவதும் அருள் இருக்க வேண்டுமாய் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவருடைய கல்வி சிறப்பாக அமைய வேண்டுமாய் நாம் வேண்டுகின்றோம். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அனுப்புகின்ற பொழுது இந்த முகக்கவசம் தயவுசெய்து நீங்கள் சொல்லி அனுப்புங்கள், அதை அணிவித்து நீங்கள் அனுப்புங்கள். திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல வேலையாக அந்த முகக்கவசத்தை கழற்றி துவைச்சி புது முகக்கவசம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவே இதெல்லாம் மிக சிறிய சிறிய விஷயங்கள். நம்முடைய குடும்பங்களிலே நாம் இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மூன்று பிள்ளைகள் வீட்டிலிருந்து பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய பொழுது அவர்களுக்கு சுத்தம் சுகாதாரம் என்பதை முதலிலே கற்றுக் கொடுங்கள். குளித்துவிட்டு சானிடைசர் எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு பிறகு தங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கலாம். காரணம் பொது இடத்திலிருந்து மீண்டுமாக வருகின்ற பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணகவனவால் நிறைவு பெற்று நாங்கள் ஒரே பரிவிறக்கத்தால் ஒருமுனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் தூயாவி உங்களையும் உன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வாழ்க மரியே, என் வாழ்வின் முகவரியே. வாழ்க மரியே, என் வாழ்வின் முகவரியே. அன்னையிலூது தாயே, உம்மையே மன்றாடி மகிழ்வோம். உணர்ந்து உறவில் உரிமை கொண்டாட வந்தோ. வாழ்க மரியே, என் வாழ்வின் முகவரியே. வாழ்க மரியே, என் வாழ்வின் முகவரியே. முதல் மாலை வரை உன் நாமம் போற்றிடுவோ. கண்ணீரிலும் மனசோர்விலும் உன் பாதம் வந்திடுவோ. காலை முதல் மாலை வரை உன் நாமம் போற்றிடுவோ. கண்ணீரிலும் மனசோர்விலும் உன் பாதம் வந்திடுவோம். அம்மா என்று அழைப்போம், அம்மா உம்மை அணைப்போம். அம்மா என்று அழைப்போம், அம்மா உன்னை அணைப்போம். உம்மால் வளமடைந்து
மரியே எம் வாழ்வின் முகவரியே வாழ்க மரியே